வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். தமிழக பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 30,000 கல்வி உதவித்தொகை. டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. நாடு முழுவதும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி படிப்பை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் 30,000 கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 3,093 மாணவர்களுக்கு இக்கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு 9 மற்றும் 11 வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இம்மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியானவர்கள் www.scholarships.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை வருகிற 31 தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளனர். ஏற்கனவே இத்திட்டத்தில் பயன்பெற்று வருபவர்கள் ரினியூவல் செய்யவும் குறிப்பிட்டுள்ளனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.